ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போல்லாம் ஏதாச்சும் விசேஷ வீடுகளில் சாப்பிட்டு முடிச்சுட்டு சாப்பிட்ற பீடா மூலமாக தான் வெற்றிலையை பயன்படுத்துகிறோம். ஆனால் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா வெற்றிலையை தினமும் உபயோகப்படுத்துவாங்க. இந்த வெற்றிலையும் வெறும் ஜீரணத்துக்காக மட்டும் பயன்படுத்துகிறோமா, இதில் வேறு ஏதாச்சும் நன்மைகள் இருக்கான்னு இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா வாயோட புத்துணர்ச்சிக்காக நிறைய பேர் வெற்றிலை போட்டாங்க. அதற்கு அது மட்டும் இல்லாமல் உடம்பில் உள்ள அழுக்குகளையும் வெளியேற்றுவதற்கு உதவுது. வெற்றிலை சாப்பிட்டா செரிமான கோளறுகள் தடுக்க உதவும். இது மட்டும் இல்லாமல் வயிறு குடல் பகுதிகளில் தங்கியிருக்கும் தேவையில்லாத நச்சுக்களை வெளியேற்ற உதவுது. வெற்றிலையில் நார்ச்சத்து இருக்கிறதுனால உடம்பில் உள்ள மெட்டபாலிசத்தை அதிகரித்து தேவையில்லாத கொழுப்புகளை குறைக்க உதவுது. வாய் துர்நாற்றம் உள்ளவங்க வெற்றிலையை சாப்பிட்டா புத்துணர்ச்சியோடு இருக்க உதவி செய்யும். மலச்சிக்கல் பிரச்சனை உள்ளவங்க வெற்றிலை சாப்பிட்டா ரொம்ப நல்லது, மலச்சிக்கல் சரியாயிடும். சளி இருமல் தொண்டை வலி உள்ளவங்களும் வெற்றிலையை சாப்பிட்டா சீக்கிரமே சரியாயிடும். வெற்றிலையை நல்லா மென்று சாப்பிட்றது மூலமாக பல் சொத்தை, பல் கூச்சம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுக்க உதவுது. இது மட்டும் இல்லாமல் பற்களில் தங்கியிருக்கும் கிருமிகளையும் அழிக்க இந்த வெற்றிலை உதவுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸை தொடர்ந்து பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.